எதுக்கு எடுத்தாலும் பூஸ்டர் பொசுகு பொசுகுன்னு ஆஃப் பண்ணிடுறேன். போற வர கஷ்டமெல்லாம் என் மூஞ்சில காரி துப்புறான். ஆமா, அந்த மேக் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்ல யார் இருக்கா? உங்க செங்கல் வேண்டாமா? உங்க நம்பர் கொடுங்க. நோட் பண்ணிக்கோ. ஓகே. 9500. அவ நம்பரை வச்சு கஷ்டப்பட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இது தாண்டா உன் வீடு. டேய், பெரிய இடம் தாடா பிடிச்சிருக்க. வீட்டுக்கும் கேட்டுக்கும் சேர் ஆட்டோ ஓட்டே சம்பாதிக்கலாம் போல. டேய், வாடா. சரி. டேய், எங்க போணும் தெரியுமா? நேரா அந்த பொண்ணு ரூம்க்குள்ள போய் டிவி ஃபால் பார்க்குற மாதிரி பாரு. டேய், சப்போஸ் அந்த பொண்ணு ரூம்ல டிவியே இல்லனா? ஹால்ல இருக்க டிவி கைட் எடுத்துட்டு போய் அவர் ரூம்ல வச்சு ஃபால்ட் பாக்குறேன். போதுமா? என்ன பயம் பொறுத்தாம விடுறா. டேய், கதவுல பூட்டு போட்டுக்கடா. பின்ன கதவுல பூட்டு போடாம ரேமான்ஸ் கோட்டா போடுவாங்க. வீட்ல யாரும் இல்ல, வா போலாம். டேய் டேய், ஒரு நிமிஷம் இரு. நீ இங்க இருந்து வரேன். டேய் 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 டேய், ஏண்டா நான் கேபிள் கறந்தானடா. என்ன ஏண்டா சிவாஜி கேரேஜ் அவர் விட்டுற மாதிரி இந்த உருட்டு விட்டுட்டு வர? ஒரு ஆறு அடிச்சதுக்கே இப்படி அரடிச்சு ஓடுறானே. ஆளை வச்சு அடிச்சா என்னை முடிச்சிருவான் போல. கண்டவங்க கிட்டலாம் நீ உன் மொபைல் நம்பரை கொடுக்குற இல்லையாண்ணா? ஆண்டி, என் நம்பர் காலையில் கொடுத்தேன். ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறவனார் தான் இந்நேரத்துக்கு. இங்கே பாரு, நாளைக்கு முதல்ல நீ உன் நம்பரை மாற்று. இதையே இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? அட்லீஸ்ட் அவன் மொபைலை திருப்பி கொடுக்கறதுக்காவது. நீ எல்லாரையுமே நல்லவங்களா பாக்குற, அதான் உன்னோட ப்ராப்ளம். எல்லாரையும் கெட்டவங்களாவும் பார்க்க கூடாது ஆண்டி. என்னமோ தோணுது, அவன் கண்டிப்பா ஃபோன் பண்ண மாட்டான். ஹலோ, ரிமைண்டரா? விசா இன்டர்வியூ. ஐயோ, இது அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? நல்ல பையனா இருக்கானே. ஏன்பா, நீ தான் யோகா மெடிடேஷன் எதுக்கு வரமாட்டுக்கிற? ஏன் பண்றவனையும் கெடுக்கிற? அந்த ஜூலியோட வாய பொத்து. Who is this? I'm Liana. Hello. ரிப்பேர் பண்ண நாலு நாள் அவன் சொல்லிருக்காங்க. மொபைல்காக இல்ல, இன்னைக்கு ஒரு கனடா விசா இன்டர்வியூ இருக்கு. ரிமைண்டர்ல போட்டிருந்த. Thanks. Thanks a lot. You're welcome. அப்புறம் ஒன்னும் இல்ல. I'm sorry. நான் உன்னை பூஜையில டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு. பூஜையிலயா? நீ பூஜையில இல்லையா? அந்த ஓம் சவுண்ட் அது ரொம்ப டிவைன்ஃபுல்லா இருந்துச்சு. நான் பூஜையில இல்ல, யோகா பண்ணிட்டேன். யோகாவா? உனக்கு யோகாலாம் தெரியுமா? அரவிந்த், இதனால மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? நான் படிக்கிறது எதுமே மனசுல நிக்கவே மாட்டேங்குது. மெமரி பவர் மட்டும் இல்லங்க, அதோட பெரிய பவர் தான் கிடைக்கும். அத விட பெரிய பவரா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்கிட்ட பாக்குறது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு டக்குன்னு வரைஞ்சிட முடியும். சரி, உன்கிட்ட என்ன பவர் இருக்கு? சொல்றேன், ஆனா நீ யார்ட்டையும் சொல்லிட கூடாது. ம், ஓகே. ரைட். இப்போ நீ வீட்ல தானே இருக்க? ஆமா, ரூம்ல இருக்கேன். பெட்ல குட்டியா நாலு பில்லோ இருக்கா? ஏய், பெரிய நிட்ட சொல்றானோ? ஓகே வா. ரூம்ல ஈஸ்ட் சைடு வால்ல உன்னோட படத்தை நீ கொலாஜ் ஆட் பண்ணி வச்சிருக்க. எப்படி நீ இங்க இருக்கது அப்படியே சொல்ற? அதுதான் என் பவர் இல்லையா? 1 மினிட். இங்க இருக்குறதெல்லாம் நீ அப்படியே சொல்ற இல்ல? ஆமா. அப்போ இங்க என் கேலண்டர்ல ஒரு நம்பர் இருக்கு, அது என்னன்னு சொல்ல? ஏய், எப்படி அரவிந்த்? இது கேபிள் கார நம்பர். அதுதான் யோகாவோட பவர் இல்லையா? கிரேட், ரியலி கிரேட். ஹலோ. நான் அப்புறம் பேசுறேன். இல்ல, நான் தான் அவங்க கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டு வந்தேன். போன் பண்ணலனா தப்புன்னு பட்டுச்சு. சாரி ஆண்டி. இனிமே பண்ணாத. சரி ஆண்டி. அவன் என் ரூம்ல இருக்கிறது எல்லாத்தையும் அவன் வீட்டுல இருந்துட்டே சொல்றான்.
என்ன வளர முட்டாள்தனமா எல்லாத்தையும் நம்பாத. நோ, அவங்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு இருக்கு. அடுத்த கால் லியா கிட்டே வரதுக்குள்ள அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணு மாஸ்டர். மாஸ்டர், இந்த பச்சை மண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன். இதுல நீங்க பருப்பு சட்டி செய்வீங்களோ இல்ல தண்ணி ஊத்துற பானை செய்வீங்களோ எப்படியாவது என் தம்பிய ஒரு குட்டி விவேகானந்தரா உருவாக்கி அமைச்சிருங்க மாஸ்டர். என்ன பார்த்தா பானை சட்டி செய்யற மாதிரியா இருக்கு. உனக்கு மட்டும் இல்லடா, உங்க பரம்பரைக்கே யோகா கத்துக்கிற யோகி இதே கிடையாது. மாமி, இந்த பாடிக்காக தெருநாயங்களாம் வெறியோட காத்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் செத்தானா எலும்பாவது மிஞ்சோம். எலும்புக்காக ஒருத்தன் சாவ போறானா அது வந்தா என்ன சத்தம் இது? மாஸ்டர் மாமா மாமி மூஞ்சில ஃபில்டர் காப்பி ஊத்திட்டாரா? கண்ண முடிச்சு பாருங்க. சாவி கொடு. சாவி கொடுக்க அவனா பொம்மையா? என்னங்க ஆச்சு? என்னடா தம்பி கேள்வி கேட்ட அது ஒண்ணும் இல்லடா அவளை எப்படியாவது இம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு நாளைக்குள்ள தண்ணி மேல நடக்க கத்துக்கிட்டு எங்க சிலோனுக்கு போறியா டேய் உன்னை குத்தம் சொல்லி தப்பு இல்லடா உனக்கு இவ்வளவு பவர் இருக்கு நம்பரா பாத்தியா அவளை சொல்லணும் அது எப்படா ஜெனிலியாவா பார்த்து லவ் பண்றீங்க அவசியம் இல்ல. என் பவர் என்னோட இருக்கட்டும். அப்புறம் வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல, நான் வச்சிடறேன். அப்பலாம் வைக்க முடியாதுங்க. உங்க ஆண்டி என்ன இன்ஸ்டால் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட இருக்க பவர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. போனை ஸ்பீக்கர்ல போடு. என் போன்ல ஸ்பீக்கரே இல்ல. ஹலோ, உன் போன் முதல்ல போனே கிடையாது. உன் கையில இருக்கிறது என்னோட போன். அதை ஸ்பீக்கர்ல போடு. இப்ப பத்மாசனத்துல உட்கார். பத்மா? வனஜா. சாப்பிடற மாதிரி உட்காரு. உட்காந்துட்டியா? இப்ப கண்ண மூடிக்கோ. ஓகே. இப்போ உன் கை மேல நான் என் கைய வைக்க போறேன். வாட்? அப்படி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோ. ஓகே வா. இப்ப என் பவரை இங்க இருந்து நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ரியலி? இப்ப மெதுவா கண்ணை தர. எதிரில் டிவி ஓடிட்டு இருக்கா? ஆமா. இப்ப நல்லா புத் பாரு. ஓ, ஆள் மனசுல இருந்து டிவி ஆஃப் ஆனு சொல்லு. ஆஃப் ஆனும். இப்போ ஆன் ஆகணும் சொல்லு. ஆ சொல்லு. ஆன் ஆகணும். இன்னொரு தடவை. ஓகே, உனக்காக. ஆன் ஆகணும். ஆஃப் ஆகணும். ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அப்புறமா பேசுறேன். சோஷியல் நெட்வொர்க்கிங் கரெக்ட் கேட்டல. என்ன பண்ணிட்டு இருக்க லியானா? நான் தான் டிவி ஆஃப் பண்ணேன். இப்படி டிவி முன்னாடி உட்காந்து ஒளரிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல ஆண்டி. லியா, அவன் உனக்கு ஃபோன் பண்ணானா? இல்லையே. லியானா, ஐ ட்ரஸ்ட் யூ. நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் லியா. தெருநாயோட விளையாடுறான், என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏ கோபால், வாக்கிங் இல்ல? நாய் ஆய் போக கூட்டு போறதெல்லாம் வாக்கிங்கடா. வாட் நான்சென்ஸ். இது மத்த நாய்ங்க மாதிரி கிடையாதுப்பா. மத்த நாய் மாதிரி கிடையாதுன்னா கரண்ட் கம்பத்தை பார்த்தா காலுக்கு மேல வாழ தூக்குமா? நான் சொல்ற வேலையெல்லாம் கேட்கும். மாசம் 10,000 ரூபாய் கொடுத்து
ட்ரைனிங் அனுப்புறேன். நாய்க்கு 10000 ரூபாய் அப்படின்னா ட்ரைனிங் பாக்குறியா? காட்டு. ஜாக்சன் செக் வியூ. சூப்பர். எப்படி நம்ம ட்ரைனிங்? ஓ நாய், ஓ கால மட்டும் தான் சுத்து. இப்ப பார், மணி பியர் இதுக்கு 10000 ரூபாயா? இந்த 1 ரூபாய் போறேன். மணி நுரை தள்ளுற வரைக்கும் பொறைய விடவே விடாது.